சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்கள் தொகுதி எம்எல்ஏ எதை பேச வேண்டும் என நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக பொதுமக்களிடம் கேட்டிருந்தோம். தொகுதி மக்கள் தங்கள் எம்எல்ஏவிடம் முன்வைக்கும் கோரிக்கையை தற்பொழுது பார்க்கலாம். இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நின்று போகிறதுக்கோ இல்லை அந்த எக்ஸ்பிரஸ் கிராசிங்க்காக போடுறதோ எப்படியும் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு டோட்டலாக ஒரு 6 ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த ட்ராவலிங்லே போயிடுது. எப்படியும் இங்கே இருக்கிறவங்க வந்து அங்கே போகிறதா இருந்தாலும் சரி, அங்கே இருக்க இங்கே வர்றதாலும் சரி, ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு ஒரு நாளைக்கு. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ப்ராப்பரான அடிப்படையான ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டியோ இல்லை ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோ இல்லாமல் இருக்குது. ஸோ அடிப்படையான தேவைகளையோ இந்த ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட் ட்ரெயின், சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினோ இல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோ வந்து கும்மிடிப்பூண்டியில் நின்று போகணுங்கிறது எங்களோட கோரிக்கை. ஸோ இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதி எம்எல்ஏ கிட்டே வந்து நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். காமராஜர் வந்து குடிநீர் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. குடிநீரே கிடைக்கிறதில்ல, ஒரு குடம் ரெண்டு குடம் தான் வரும். அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை அந்த இது பள்ளிக்கூடத்துக்கு, வந்து ரொம்ப பள்ளமாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் மெத்தி கொடுத்து போரும் போட்டு போடணும், ஒரு போரும் போட்டு தரணும் எங்களுக்கு. அதே மாதிரி அரிய ரூட்டுக்கு வந்து ரொம்ப ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதை கொஞ்சம் பழுதடைஞ்சதுக்கப்புறம் பார்த்து கொடுக்கணும்.